ஓம் குரு காந்தி சாய சச்சிதானந்தம் சான்ற பெருமக்களை சிந்தனையாளர்களே உலக சமுதாய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஆத்ம தர்ம யோகா மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கிறேன் இன்றைய பகவான் திருமூல தேவர் அருளிய குரு வழிபாடு என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் திருமந்திரம் தெரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகஞ்சூட ஒரு பத்தி செய்யும் குவலையந்தோர்க்கு தருமூர்த்தி சார்பூட்டும் சன்மார்க்கந்தானே அதாவது குருவினை வழிபடுவோர்க்கு சன்மார்க்கம் இறைவனை காண குருவினை வழிபடுவோர்க்கு சன்மார்க்கத்தினுடைய இறைவனை காண சன்மார்க்கம் என்றால் என்ன சன்மார்க்கம் என்பது இறைவன் பேரொழியாக இருந்து கொண்டு பாகுபாடு என்று ஏற்றத்தாழ்வு என்று அகடு முகடு என்று உச்சி மலையில் உச்சியிலும் சரி மலையினுடைய அடிவாரத்திலையும் சரி எங்கும் ஒரே நீக்கமர ஒளி வீசுகின்ற பரம்பொருளாக இருக்கின்றான் அதுபோல் எவ்வுயிராயினும் சிற்றூராயினும் ஆரறை படித்த மனிதனாயினும் அவனுடைய அருள் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படிப்பட்ட சமதலை வகுக்கின்ற பேரருளாக பரபிரமமாக பேராற்றலாக அருள்பேராற்றலாக இருக்கக்கூடிய இறைவனை காண வேண்டுமென்றால் அவன்தான் சன்மார்க்கி அப்படி சன்மார்க்கத்தோர் நிலையில் இருக்கின்ற இறைவனை கண்ட குருமார்களை நாம் சிந்திக்கவும் அவர்களுடைய திருவடியை வழிபடவும் அவருடைய சிந்தனைகளை நாம் சிந்திக்கவும் யோக சாதனைகளை கடைபிடித்து யோகங்களை பயிலவும் அவர்களை நம்முடைய உடம்பிலேயே நிறுத்தி உணர்வதற்காகவும் அவருடைய பெருமைகளை பேசிக்கொண்டிருப்பவும் அவன் திருவடிகளை சகசராதாரத்தில் அனுபவிக்க வழி செய்தி முக்தியை பெறுகின்ற சார்பில் இந்த சன்மார்க்கிக் கடவுளாகிய இறைவனாகிய பரம்பொருளாகிய அந்த ஹாதி அனாதி இல்லாத சிவகாந்தமானது நமக்கு அந்த வாய்ப்பினை அள்ளி தரும் என்பது இந்த பாடலுடைய கருத்து அன்பர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் சும்மா ஒரு மணி நேரம் அமர்ந்திருந்து அந்த ஒரு மணி நேரத்திலே ஒரு அரை நாள் உடலுக்காகவும் ஒரு இருபது நிமிடம் குருவையோ ஆதி சிவகாந்த சக்தியையோ உணர்கின்ற உலன்களெல்லாம் உள்முகமாக திருப்பியும் பத்து நிமிடம் குருவினால் ஏற்றப்பட்ட ஞான நூல்களை சிந்திப்பதற்கும் ஒதுக்கிவிட்டு தினதோறும் இது நம்முடைய கடமையாக செய்து வந்தோமேயானால் நிச்சயமாக இறைவனும் குருவும் நமக்குள் ஒன்றாக காட்சியாகும் இதில் எந்த பார்பாடும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை எல்லாம் நன்மையே பயக்கும் என்ற எண்ணத்தோடு நாம் தொடர்வோம் தொடங்குவோம் வாழ்வோம் வாழ்விப்போம் ஓம் குரு சாய சச்சிதானந்தம்